பயப்படு. நீ எல்லாம் வெளில போயிட்டு என் சொந்தம் சொல்லிக்காத. இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்ன கருவிலே அழிச்சு எங்கயாவது போய் தொலை. வீட்டு பக்கமே வராத. உன்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இதனாலதான் இந்த சமுதாயம் என்னை ஒன்பது ஒன்றும் கிண்டல் கேள்வி பண்ணுச்சு, ஒதுக்கியும் வச்சிருந்தது. ஆனால் இன்னைக்கு என் உடல்லேருந்து எடுக்கக்கூடிய ஒன்பது உறுப்புகளில் கண், சிறுநீரகம், இதயம், நுரையீரல், கல்லீரல், கணையம், குடல், எலும்பு, சதை, இந்த ஒன்பது உறுப்புகளையும் தானம் பண்ணுறது தான் உறுதி எடுத்துருக்கேன். ஆனால் நான் இறந்ததுக்கு பிறகு ஒன்பது பேர் உயிர் வாழ போகிறாங்கன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?